தாடி வெச்சிருந்த மருமகள் ராம்பூர் கிராமத்துல டாலிங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட இருந்துச்சு. டாலி ரொம்ப குறும்பு பண்ணுவா. கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் ரொம்ப வெறுப்பேத்துவா. சில சமயங்கள்ல அவங்க அப்பாவோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிராமத்தையே சுத்தி வருவா. அப்புறம் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவா, கலாட்டா பண்ணுவா. டாலி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வரும்போதெல்லாம் அவ வீட்டுல அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே நின்னுகிட்டு இருக்கும். ஒரு நாள் டாலியோட அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இங்க பாருமா, இந்த கிராமத்து ஜனங்களை பத்தி உனக்கு தெரியாது. இனிமேலும் நீ இவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. அவங்க எல்லாம் உன்னை பத்தி ரொம்ப மோசமா சொல்றாங்க, உன்ன சபிச்சுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீ ஏன் விட மாட்டேங்கிற? என்னமா நீங்க இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? இவங்க சபிக்கிறதுனால எதுவும் நடக்காது. நான் இத நம்ப மாட்டேன். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு தவம் பண்ற முனிவர் வந்தாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவரை பாக்கிறதுக்காக போனாங்க. அந்த சாது முனிவர் கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற பெரிய ஆலமரத்தடியில உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த முனிவரோட தாடி ரொம்ப அடர்த்தியா நீளமா இருந்துச்சு. ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருந்த டாலி அந்த முனிவரோட தாடிய பாத்துச்சு. அப்புறம் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்ச. அப்புறம் அவரோட தாடிய புடிச்சு இழுத்து இழுத்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தின. முட்டாள் பொண்ணே, நீ என்ன என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன். நீ வளர வளர உனக்கும் தாடி வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த உலகமே உன்னை பார்த்து கிண்டல் பண்ணும். முனிவர் அந்த இடத்தை விட்டு போனாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா டாலிக்கு தாடி வளர ஆரம்பிச்சது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவளை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாலி அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, நான் அந்த சாது பாபா இருக்கிற இடத்தை தேடி போக போறேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு தாடி மீசெல்லாம் வளர்ந்துகிட்டு வருது. டாலி முனிவரை பத்தி நிறைய இடத்துல கேட்டு விசாரிச்சுட்டு வந்த. அப்ப அவளுக்கு முனிவர் மலையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. அவ காடு மலை அப்புறம் கிராமம் கிராமமா அந்த முனிவரை தேடினா. அந்த முனிவர் அவளுக்கு கிடைக்கல. வழியில அவ ஒரு வாலிபரை சந்திச்ச. அந்த பையன் முனிவர் இந்த உலகத்திலேயே இல்லன்னு சொன்ன. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்ப என்னோட நிலைமை? அப்ப அந்த பையனோட அம்மா அவகிட்ட சொன்ன. இங்க பாருமா பொண்ணே, இதுல வேதனை படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்க பக்கத்துல இருக்கிற கோவில்ல பாபா ஒரு கம்மண்டலத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதுல நீர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது சாதாரண நீர் கிடையாது, அவர் பூஜை பண்ணி வச்சிருக்க நீர். அந்த நீரை எடுத்து உன் முகத்துல நீ தெளிச்சுக்க. அப்புறம் டாலி அந்த கோயிலுக்கு போனா அந்த நீரை எடுத்து முகத்துல தெளிச்சுக்கிட்ட. அவளோட தாடி காணாம போச்சு. டாலி மறுபடியும் முன்ன மாதிரி ரொம்ப அழகா தெரிஞ்ச. அந்த பையனும் அவளை நேசிக்க ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுகிட்ட பாடம் என்னன்னா, நாம யாரையும் கிண்டல் பண்ணவே கூடாது. உடன் ஹவுஸ் பில்டர் சாந்த்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல காட்டோட எல்லையில ராவுன்ற பேர் கொண்ட மரம் வெட்டுறவன் இருந்தான். அவன் ரொம்ப உழைப்பாளி. அவன் காட்டுல இருந்து மரத்தை வெட்டி அதை வித்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான். ராமுக்கு ஒரு பையன் சுரேஷ்னு இருந்தான். படிப்ப தவிர அவனோட எண்ணம் புதுசு புதுசா பொருளை கண்டுபிடிக்கிறதுல இருந்துச்சு. ஒரு நாள் சுரேஷ் மரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ராவு அவன் கிட்ட கேட்டான். கண்ணா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, நான் இந்த மரத்தை வச்சு பொம்மைங்க பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் எவ்வளவு அழகான ஒரு வீட பண்ணிருக்கேன். அட பரவாயில்ல கண்ணா, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இத பாரு, இப்போதைக்கு உன் படிப்புல நீ கவனத்தை செலுத்தணும். நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய ஆளா வரணும். ஆ சரிங்கப்பா, ஆனா நீங்க வேணா ஒரு நாள் பாருங்களே, இதே மாதிரி மரத்தை வச்சு நான் பெரிய வீடு கட்டுவேன். ஆ கண்ணா, நீ கண்டிப்பா கட்டுவ. காலமும் போயிட்டு இருந்துச்சு. ராமு வயசானவரா, சுரேஷ் பெரியவனா ஆயிட்டான். சுரேஷ் சிட்டிக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு பெரிய ஆர்கிடெக்டா ஆனா. அவன் இவ்ளோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கிராமத்துக்கு வந்தான். அவனை பார்த்த ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவர் சுரேஷ் கிட்ட என்ன கேட்டாருன்னா, அட என்னப்பா, நீ இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ இந்த சாந்த்பூர்ல என்ன பண்றதுக்காக வந்த? இங்க இந்த காட்டை தவிர வேற என்ன இருக்கு சொல்லு? காடும் காஞ்சி போன மரங்களும் தான் இருக்கு. அப்பா, நான் என் கனவை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வந்தேன். நான் உங்ககிட்ட சொன்னல, நான் ஒரு நாள் மரத்தால ஒரு பெரிய வீடு கட்டுவேன்னு. அப்புறம் சுரேஷ் மரத்தால வீடு கட்டுற மாடலை தயார் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான மர வீடு கட்டுறதுக்கான மாடலை தயார் செஞ்சான். ஒரு நாள் சேட்ஜி தீனாலால், அதாவது மர வியாபாரம் பண்றவரு, ராமுவ நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்தாரு. அப்பன்னு பார்த்து சுரேஷ் அங்க வந்தான். வணக்கம் சேட்ஜி. ஆமா, யார்பா நீ?
சேட்ஜி, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் சுரேஷ். சுரேஷ் அவர்கிட்ட நான் ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னேன். அப்போதான் தீனாலாலோட பார்வை மரம் வீட்டோட மாடல் மேல பட்டுச்சு. ஆமாப்பா, இந்த வீட்டை யார் செஞ்சது? சேட்ஜி, இந்த மாடலை நான் தான் பண்ணேன். நான் இதே மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா சரிப்பா, என்னோட வீட்டை நீயே கட்டு. நான் இந்த கிராமத்துல ஒரு டூரிஸ்ட் ரெசார்ட்ட கட்ட போறேன். அத நீ கட்டணும்னு ஆசைப்படுற. அதுவும் அந்த ரெசார்ட்ட மரத்தால கட்டணும். சுரேஷ் அவனோட வேலைய பாக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு வருஷத்திலேயே சுரேஷ் மரத்தை வச்சு ஒரு அழகான ரெசார்ட்ட கட்டினான். சேட் தீனாலாலோட ரெசார்ட்ட பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா தீனாலால் சுரேஷ பாராட்டினாரு. அட, என்ன பாராட்டாதீங்கப்பா, சுரேஷ பாராட்டுங்க. யோசிச்சது மட்டும்தான் நான். ஆனா நான் கற்பனை பண்ணதுக்கு உருவத்தை கொடுத்தது சுரேஷ் மட்டும்தான். அதனால நான் சுரேஷுக்கு வுடன் ஹவுஸ் புக்கை கொடுக்க போறேன். ஜமால்பூர் கிராமத்துல கோலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆட்டோக்காரன் இருந்தான். அவ அவன் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். அவனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக நிறைய கிஃப்ட், நிறைய டிரெஸ்ஸஸ், அப்புறம் பொம்மைகளை வாங்கிட்டு வருவான். அட சவிதா, முன்னி, குட்டு, வெளியே வாங்க. உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்தாங்க பசங்களா, உங்களுக்காக பொம்மை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் சவிதா, இந்தா உனக்காக சாரி. என்னங்க இது, எங்களுக்காக இவ்ளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி பணத்தை செலவாக்குறீங்க? அப்படி எல்லாம் சொல்லாத சவிதா, நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன். எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு கிராமத்துல வைரஸ் பரவிடுச்சு. அப்புறம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மூடிடுச்சு. லாக்டவுன்னால வேலை, வியாபாரம் எல்லாமே நின்னு போச்சு. அதனால கோலுவுக்கும் வேலை இல்லாம போச்சு. கோலு கிட்ட மூணு ஆட்டோ இருந்துச்சு. அதோட மூணு டிரைவரும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்ப நாம என்னங்க பண்றது? இப்படி நமக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதெல்லாம் கடவுள் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாரு. இந்த லாக்டவுன்ல சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு வழிய காட்டுவான். கோலுவும் சவிதாவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அன்னைக்கு ஃபுல்லா கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க கடவுளே, இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இது வரைக்கும் நான் நேர்மையா நடந்துகிட்டது உண்மைனா, நாளைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க. என் தெய்வமே, இந்த மாதிரி சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க தான் வழிய காட்டும் தெய்வமே. அன்னைக்கு ராத்திரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தூங்கிட்டாங்க. அவங்க காலையில ஏந்திரிச்சு பார்க்கும் போது அவங்க பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல. மூணு ஆட்டோல ஒரு ஆட்டோ கோல்டன் ஆட்டோவா மாறி இருந்துச்சு. கோலுவும் அவரோட மனைவியும் ஆச்சரியத்துல நின்னாங்க. கோல்டன் ஆட்டோவா? அந்த கடவுளுக்கு நான் வேணது கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி தெய்வமே, நன்றி. கடவுளே, நீங்க எங்க மேல காட்டுற கருணைக்கு எல்லையே இல்ல. நீங்க என்னோட ஆட்டோவை தங்கமாவே மாத்திட்டீங்க. கடை திறக்காததுனால கோலு தன்னோட ஆட்டோல இருந்து ஒரு சின்ன பீஸ எடுத்துட்டு போய் தங்க வியாபாரி கிட்ட வித்தான். அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவனோட குடும்பத்தை அவன் கவனிச்சுக்கிட்டான். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரெண்டு ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து பெரிய ஆட்டோவா மாத்திட்டான். அதை எடுத்துக்கிட்டு அவன் ரோட்ல போனான். அப்போ அவனை ஒரு போலீஸ்காரர் நிறுத்தினாரு. அட நில்லுப்பா, இவ்வளவு பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? என்ன இது சொல்லு. ஒன்னும் இல்ல சார், இது என்னோட ஆட்டோ. நான் ரெண்டு ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து நீளமான ஆட்டோவா மாத்திட்டேன். கவர்மெண்ட்டும் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா? நீங்களே பாருங்க, இதுல வர சவாரி தூர தூரமா இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க. சரி சரி போ. அப்புறம் கோலு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சு நின்னான். ஏன்னா அவனோட கோல்டன் ஆட்டோ மறுபடியும் ஒரு சாதாரணமான ஆட்டோவா மாறிடுச்சு. கடவுளோட அற்புதத்தை கோலு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். கஷ்டப்படுற நாட்களுக்காகத்தான் அந்த கோல்டன் ஆட்டோவை கடவுள் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் கோலு மறுபடியும் ஆட்டோவை ஓட்டி பொழைக்க ஆரம்பிச்சான். மறுபடியும் முன்ன மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். குமார் வீட்டுக்கு வந்த மருமகள். ரொம்ப பழைய விஷயம். ராம்பூர் கிராமத்துல கவிதாங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்து வந்த. அவங்க ரொம்ப ஏழை. ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த வசதியானவரோட பொண்ணு ஊர்மிளாவோட கல்யாணம். அவங்க வீட்டு வேலைக்காரன் கவிதாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தான். இன்னைக்கு முதலாளி பொண்ண ஊர்மிளாக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா வரணும். சரிங்க அண்ணா, நாங்க கண்டிப்பா வரோம். இங்க பாருடா கண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு. அம்மா, நான் எந்த டிரெஸ் போட்டுட்டு போறது? என்னமா இது, பீரோல எத்தனை டிரெஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ண போட்டுக்கிட்டு போமா? அப்புறம் கவிதா ஒரு பிங்க் கலர் சூட்டை எடுத்து அதாவ போட்டுக்கிட்டா. பாவம் கவிதா, அந்த டிரஸ் கிழிஞ்சிருக்கிறத அவ பார்க்கவே இல்ல. அப்படியே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டா. அங்கே வசதியான பொண்ணுங்க அழகா நின்னுகிட்டு இருந்தாங்க.
அங்க இருந்தவங்க எல்லாம் கவிதாவோட Dress கிழிஞ்சிருந்தத பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கவிதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அவ அழ ஆரம்பிச்சா. கவிதா அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டு இருந்தா. அங்க வித்தியாசமான ஒரு மிருகம் அழற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருந்தத அவ கவனிச்சா. அங்க டைனோசரோட ஒரு குட்டி டைனோசர் மாட்டிக்கிட்டு இருந்தத அவ பார்த்தா. இப்ப கூட டைனோசர்லாம் இருக்கா? அட நான் எப்படி இப்படி அழுதுகிட்டு காட்டுக்கு வந்து சேந்தேன்னு எனக்கு தெரியலையே. ஆனா நல்லதா போச்சு. இதோட உயிரை நான் காப்பாத்தனோ. கவிதா எப்படியோ முயற்சி பண்ணி அந்த டைனோசரோட உயிரை காப்பாத்துனா. டைனோசர் பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா கவிதா டைனோசரை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. மீனா என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணா? இன்னைக்கு நான் என்னோட டைனோசர் உதவியால அவள நான் ஒரு வழி பண்ண போறேன். கவிதா அந்த டைனோசர் மேல உட்கார்ந்து மீனாவோட வீட்டுக்கு போனா. அப்புறம் மீனாவ பயமுறுத்த ஆரம்பிச்சா. மீனாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட கவிதாவை பத்தி புகார் தெரிவிச்சாங்க. கவிதா அம்மா, கவிதா மீனாவுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கா. அந்த நஷ்டத்தை நீங்க தான் ஈடு கட்டணும். ஐயா அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அப்படி சொல்லாதீங்க. கவிதாக்கு எதுவும் தெரியாது. நாங்க ரொம்ப ஏழைங்க. அவங்களோட நஷ்ட எடை எங்களால கொடுக்க முடியாதுங்க ஐயா. அப்போ சரி, உடனே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவளோட டைனோசரையும் கூட கூட்டிட்டு போ சொல்லு. அப்போதான் இவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கவிதாவோட அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா. கொஞ்ச நாள்ல கவிதாவோட கல்யாணம் குமாருங்கிற பையனோட நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல குமாரோட வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நீங்க எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க? இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட டைனோசர் இருக்குல்ல, நீங்க இத ஒவ்வொரு கிராமமா கூட்டிட்டு போய் இது மேல சவாரி பண்ணுங்க. அப்ப பணம் சம்பாதிக்கலாம்ல, நம்ம குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம். குமாரும் அதே மாதிரி செஞ்சான். கவிதா அப்புறம் கவிதாவோட டைனோசர் உதவியால குமார் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். குமாரும் கவிதாவும் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க. அப்புறம் கவிதாவோட வாழ்க்கையில ஏழ்மைங்கறதே இல்லாம போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட டைனோசர் தான். தேங்க்யூ டைனோசர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.